பத்து நாள் மாநில அளவிலான இணைய வழி கருத்தரங்கின் ஒன்பதாம் நாள் நிகழ்வாக முதல் அமர்வில் முனைவர் பிரேம்குமார் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு அவருடைய சிறப்புரை ஆற்றிருக்கிறார்கள். அதற்காக ஐயா அவர்களை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி திருவண்ணாமலை வரலாற்றுத்துறை சென்னை ஸ்டேட் ஆர்கைவ்ஸ் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு நிறுவனம் இணைந்து நடத்துகின்ற இந்த இணையவழி கருத்தரங்கில் பங்கேற்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்று முறையாக பேராசிரியர் பரிமளா அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை ஆற்றுவார்கள். நன்றி. தமிழே எங்கள் உயிர் மூச்சு, தமிழில் பேசுவோம் நம் பேச்சு, வள்ளுவரை தந்த மொழி, கம்பன் பாடிய கன்னி மொழி, இளங்கோவன் மாமலையாக விளக்கிய மொழி, ஔவையார் பாடிய அமுத மொழி, சித்தர்கள் இயற்றிய சிறந்த மொழி, நன்னூல் இலக்கணம் உள்ள மொழி, தொல்காப்பியம் கண்ட தொன்மை மொழி, தொல்பொருள் பலவும் சொன்ன மொழி, பாரதி போற்றிய இனிய மொழி, நன்னூல்கள் யாவும் கொண்ட மொழி, சங்கத்தமிழே, முத்தமிழ் வளர்த்த மூத்த தமிழே, தித்திக்கும் என் தாய்த்தமிழே, உந்தனுக்கு இந்த அன்பு மகளின் முதல் வணக்கம். கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி மற்றும் வரலாற்றுத்துறை சார்பாக இக்கல்லூரியின் முதல்வர், வரலாற்றுத்துறை தலைவர், சிறப்பு சொற்பொழிவாளர், இருபால் பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என் நல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருவண்ணாமலையை பற்றி ஒரு பாடலுடன் அனைவரையும் வருக வருக என வரவேறேன். தானானே தானே தன்னானே, ஹே தானானே தானே, தமிழகமாம் தலை சிறந்த மாநிலமாம், தமிழ் மாநிலமாம் தலை சிறந்த மாநிலமாம், செம்மொழியில் சிறப்பு உண்டு, சிறந்த பண்பாடு உண்டு, நல்லாட்சிக்கு 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 மாவட்டங்கள் 38 ஆஹா, எங்களோட மாவட்ட திருவண்ணாமலை, இதற்கு நெருப்பு மலை பெயரும் உண்டு கேளுங்க. தானானே தானே தன்னானே, தீப திருநாளாம் தீபம் ஏற்றும் பாருங்க, தீப திருநாளாம் தீபம் ஏற்றும் பாருங்க, 2 2 6 8 அடி உயரங்க, 2 2 6 8 அடி உயரங்க, இது எங்களோட ஆஹா எங்களோட ஆனங்க, இங்கு அஷ்டலிங்கங்களும் 8 உண்டு வணங்குங்க, சித்தர்களும் நதிகளும் யோகிகளும் மலையை வணங்கி வந்தால் மலை வளம் தானுங்க, என்று கூட பேருங்க. தானானே தானே தன்னானே, தொண்டை மண்டலமா சம்பாயர்கள் ஆண்டார்களாம், தொண்டை மண்டலமா சம்பூராயர்கள் ஆண்டார்களாம், மணற்பல வந்தார்களாம் நடுநாடு என்றார்களாம், எங்களோட ஆஹா எங்களோட மாவட்டம் தான் திருவண்ணாமலை, இதற்கு அண்ணாமலை பேருங்க. சோழர் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்களாம், நாயக்கர்கள் ஹெய்சலர்கள் நகரத்தார்கள் ஆகரத்தார் ஒன்றிணைந்த கோவிலாம், நம் அண்ணாமலையாரின் கோவிலாம், ஆதகாரங்கள் ஆயிரங்கள் மண்டபங்கள் வனுயர்ந்த கோபுரங்கள் ஆகமத்தம் ஆகமத்தம் கோபுரங்கள் ஒன்பது உண்டு, நம் மனசுக்குள்ளே அப்படியே நிற்குது கண்டு, நம் அண்ணாமலையாரை வணங்குவோம், அதற்கு உள்ளால மகாரசை போற்றுவோம், நாம் அண்ணாமலையாரை வணங்குவோம், அதற்கு வல்லால மகரசை போற்றுவோம். தானானே தானே தன்னானே, தானானே தானே தன்னானே. நன்றி. இவர் இளம் வயதிலேயே தமிழில் நாட்டம் கொண்டு கன்னித்தமிழை கரைத்து குடித்தவர். ஆம், நம் சிறப்பொழிவாளர் கல்லில் ஒளி எழுப்பி கல்வெட்டில் ஆய்வனுப்பி நடுக்கற்கள் மூலம் ஆய்வு செய்தார். இரவாத நூல்களில் தமிழில் இருத்தல் வேண்டும் என்று
இதழ்களும் கவிதைகளும் ஆய்வு கட்டுரைகளும் எழுதி வருகிறார். தே மதுரை தமிழோசை உள்ளமெல்லாம் பரவும்படி செய்வோம் என்று 10 பன்னாட்டு கட்டுரைகளை எழுதியுள்ளார். தன்னை ஈன்ற தமிழுக்கும் தன் இனம் ஈன்ற தமிழ் நாடுதனுக்கும் தம் பண்பாடு தமிழ் இலக்கியங்கள் குறித்து 500க்கும் மேற்பட்ட மேடைகளில் பேசி வருகிறார். யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழியைப் போல் பூமிதனில் யாங்கனும் கண்டதில்லை என்பதை உணர்ந்து தொல்லியல், மானுடவியல், வரலாற்றியல், நாட்டுப்புறவியல் ஆகியவற்றிலும் தமிழ் இலக்கியத்தோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்து வருகிறார். இம்மண்ணை மணந்த மணாளன். திருவண்ணாமலை முதுமக்கள் வழி கண்டெடுப்பு, கல் உளி கண்டுபிடிப்பு, தென்பெண்ணை ஆற்றங்கரையின் நாகரிகத்தின் ஆய்வு, கருப்பு சிவப்பிலான மண்பண்டங்களின் கண்டுபிடிப்பு, கார்த்திகை தீப திருநாளாம் தீப சிறப்பு மலரில் எழுதிய கட்டுரைக்காக மாவட்ட ஆட்சியரிடம் விருது. ஆவணப்படங்களை இயக்குநரும் ஆவார். ஆம், வரலாற்றியல் நோக்கில் திருவண்ணாமலை மாட்டுச் சந்தை என்று சிறப்பு சொற்பொழிவாளர் நம்மிடையே ஆற்ற வருகிறார் முனைவர் எஸ் பிரேம்குமார் அவர்களை. மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க மேடம், மிக சிறப்பான ஒரு வரவேற்புரை. இன்று உலக தாய்மொழியினால் இதில் வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ் பேராசிரியர்கள் முதலமைவில் முனைவர் பிரேம்குமார் அவர்களும், இரண்டாம் அமைவில் பேராசிரியர் சாந்தமூர்த்தி அவர்களும் பேச இருக்கிறார்கள். இது கூட ஒரு தாய்மொழியை, அந்த தாய்மொழி தினத்தை போற்றும் விதமாக அமையும் என எண்ணி தொடர்ந்து ஐயா அவர்களை தன்னுடைய சிறப்பு ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. ஐயா வணக்கம். ஐயா, ஐயா பிரேம் ஐயா, ஐயா தொடங்கலாம் ஐயா. நன்றிங்க ஐயா. நடுவுல கட் ஆயிடுச்சு ஐயா. இருக்கட்டுங்க, பரவாயில்லையா, பரவாயில்லையா, கட் ஆயிடுச்சு. சரி இருக்கட்டுங்க, பரவாயில்லையா. நன்றிங்க ஐயா, தொடங்கலாம் ஐயா. தொடங்கிங்களா? தொடங்கலாம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி திருவண்ணாமலை வரலாற்று துறை நடத்துகின்ற 10 நாள் இணைய வழியிலான இந்த கருத்தரங்கத்தை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியின் வரலாற்றுத்துறை தலைவர், இனிய நண்பர், பேராசிரியர் முனைவர் ரா தனிஸ்லாஸ் ஐயா அவர்களுக்கு முதன்கர் என்னுடைய நன்றி அடைந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கத்தை நடத்துவதற்கு அனுமதி அளித்து ஒவ்வொரு நாளும் இதை இணைய வழியாக கவனித்து வருகின்ற நம்முடைய கல்லூரியின் ஆற்றல் மிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கும், அதே போல இந்த கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று துறை சார்ந்த அத்தனை பேராசிரியர் பெருமக்களையும், நம்முடைய கல்லூரியிலே இருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள், ஆய்வாளர்கள் என அத்தனை பேரையும் இந்த தருணத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். இந்த 10 நாள் கருத்தரங்கத்திலே 9வது நாளாக இருக்கக்கூடிய இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பானது வரலாற்றியல் நோக்கில் திருவண்ணாமலை மாட்டுச் சந்தை என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தலைப்பை ஒட்டிய சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த 10 நாள் இணைய வழியிலான இந்த கருத்தரங்கத்திற்கு பல்வேறு அறிஞர் பெருமக்களும் இதற்கு முன்பாக ஆய்வுரை பொழிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் எனக்கும் ஒரு வாய்ப்பளித்த வரலாற்றுத் துறையை சார்ந்த அத்தனை
பேராசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம்முடைய கல்லூரியிலிருந்து ஒரு பரந்துபட்ட பார்வையோடு வரலாற்றியல் தேடலோடு எப்பொழுதும் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பேராசிரியர் இன்றைக்கு சோளிங்கரிலே அரசு கலைக்கல்லூரி முதல்வராக வீற்றக்கூடிய ஐயா வேள நெடுஞ்செழியன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு நண்பர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து எனக்கு இந்த தொல்லியல் துறையிலே கல்வெட்டியல் துறையிலே ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்வத்தை ஊட்டிய வரலாற்றுத் துறையின் மேனாள் பேராசிரியரும் இன்றைய சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறையின் வருகை பேராசிரியமாக இருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் இராசன் சேகர் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்ந்து என்னுடைய உரையை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆதி நடம் ஆடும் மலை, அன்றிரவர் தேடும் மலை, சோதிமதி ஆடரவம் சூடும் மலை, நீதி தழைக்கும் மலை, ஞான தபோதரர்களை வாவென்று அழைக்கும் உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலை எம் மண்ணல் வீற்றிருக்கும் இந்த மலையும் இந்த மலையை ஒட்டிருக்கக்கூடிய சந்தை குறித்தான ஒரு சில தகவல்களை உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு உலக தாய்மொழி தினம், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அவரவர் மொழியை அந்தந்த வட்டாரம் மாநிலம் சார்ந்தும் தாய்மொழி தினத்தை கொண்டாடி வருகின்ற உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தாய்மொழியாளருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் குறித்தாக்கிக் கொள்கிறேன். அதே 7000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன. அந்த 7000க்கும் மேற்பட்ட மொழிகளுக்கெல்லாம் மூதாய் மொழியாக இருக்கக்கூடிய அன்னை தமிழை அகமும் புறமும் வணங்கி மகிழ்ந்து தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்று சொல்லி எனக்கு ஆசானாக விளங்கிய அத்தனை குருமார்களையும் என் நினைவிலே கொண்டு வந்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். திருவண்ணாமலை மாவட்ட வரலாறு அல்லது திருவண்ணாமலை மாவட்ட தொல்லியல் அடையாளங்கள் என்று நாம் பேசப் போகும் பொழுது திருவண்ணாமலையுடைய சூழலில் பேசாமல் நாம் இந்த செய்திகளை எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. அந்த வகையில் இந்த திருவண்ணாமலையோட திருவண்ணாமலை என்றால் திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமல்ல திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதியும் சேர்ந்து இயற்கை அமைப்பு எப்படி இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த மாவட்ட அளவில் நாம் பார்த்தோம் என்றால் 1/6 நமக்கு காடுகளும் குன்றுகளும் சூழ்ந்த பகுதியாக இந்த மாவட்டம், வளமை நிறைந்த செழிப்பான செம்மண் நிறைந்த பகுதியாக இந்த மாவட்டம் விளங்குகிறது. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலர்தலையே கடற்காது என்று ஆண்டு முழுவதும் நீரினை கொண்டு வருகின்ற காவிரி ஆற்று ஆறானது ஆண்டு முழுவதும் வளம் கொழிக்கக்கூடிய நீராதாரத்தை பெற்றிருப்பினும் அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு வளம் நிறைந்த பகுதியாக நம்முடைய மேய்ச்சல் நிலப்பகுதி என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியானது அமைந்திருக்கிறது. இது ஜவ்வாது மலைத்தொடரை ஒட்டிய குறிஞ்சி நிலத்தை அடுத்திருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலமான முல்லை நிலத்தின் கூறுகள் அதிக அளவில் நிறைந்துள்ள ஒரு மாவட்டமாக நம்முடைய மாவட்டம் அமைந்திருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக அடர்த்தியான காடுகளை விட புதற்காடுகள் மண்டியிருக்கக்கூடியதாக, அதாவது காப்பு காடுகள் என்று சொல்வார்கள், அந்த காப்பு காடுகளாகிய புதற்காடுகள் அல்லது நாம் சிறு சிறு குறு காடுகள் என்று இந்த மாவட்டம் முழுவதும் நீங்கள் பறந்துபட்டு காணலாம். அந்த வகையில் இந்த புதற்காடுகளும் இல்ல சிறு குறு காடுகளும் இருக்கக்கூடிய பகுதியிலே மழை வளம் என்பது நெடிதாக நமக்கு பெரிதாக இல்லை என்றாலும் கூட, ஆனால் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலம் சார்ந்த இயற்கை அமைப்பு, புற்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலவியல் அமைப்பு இயற்கையாகவே பெற்றிருக்கக்கூடியது. இந்த புற்கள் நிறைந்த பகுதிதான் இந்த மண்ணோட வளத்தை நமக்கு ஆண்டு முழுவதும் நமக்கு விளைபொருட்களை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். ஏன் என்று சொல்கிறேன் என்றால் இந்த பகுதியிலே மேய்ச்சலுக்கான அதிக அளவிலான இடங்கள் இந்த புற்களினாலே அமைகின்றது. இந்த புற்கள் என்ற ஒரு வகையை நாம் புரிந்து கொண்டால் வருடத்திற்கு நமக்கு 33-35 நாட்கள் மட்டும்தான் இயற்கையான மழை நமக்கு கிடைக்கின்றது.
இந்த 33 35 நாட்களுக்குள்ளாக பெய்யக்கூடிய மழைகளை புற்களாக இருக்கக்கூடிய அந்த தாவர இனங்கள் தனக்கு உள்ளே அடி வேரிலே சேமித்து வைத்துக் கொண்டு ஆண்டு முழுவதும் அந்த பகுதியை புற்கள் அல்லது மரம் செடி கொடிகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை வகையான தாவர இனங்களையும் செழிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. இந்த நமக்கு பகுதியிலே பொதுவான வெப்ப மண்டல பகுதியாக நம் பகுதி இருந்தாலும் வடகிழக்கு தென்மேற்கு பருவக்காற்றினால் நமக்கு மழை வளம் பெறுகிறது. கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக நாம் வாழக்கூடிய பகுதி அமைந்திருக்கிறது. இது ஒரு திருவண்ணாமலை என்று வரும்பொழுது தொடர்ச்சியான மலையாக சுமார் 300 கிலோமீட்டருக்கு பறந்திருக்கக்கூடிய மலையாக நமக்கு ஜவ்வாது மலை தான் அமைந்திருக்கிறது. அந்த மலையை ஒட்டிய சூழலில் தன்மைதான் நம் மாவட்டத்திற்கு வளம் சேர்க்கிறது என்றால் அது மிகையல்ல உண்மை. ஏனென்றால் அந்த மலையிலிருந்து புறப்படுகின்ற ஆற்று பெருவெளிகள் நமக்கு நீராதாரத்தை இந்த மாவட்டம் முழுவதும் தந்து கொண்டே இருக்கிறது. அதே போல நம் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தென்பெண்ணையாறும் நம் மாவட்டத்தை அடுத்து இருக்கக்கூடிய பாலாறும் நம் மாவட்டத்துக்கு உள்ளே ஓடக்கூடிய சேயாறும் நம்முடைய சூழலியல் தன்மைக்கு நம் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய சூழலியல் தன்மையை பாதுகாக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதே போல நம்முடைய திருவண்ணாமலை நகர ஒட்டி ஓடக்கூடிய இந்த திருவண்ணாமலையை ஒட்டி ஓடக்கூடிய இரண்டு ஆறுகள், ஒன்று ஓலையாறு இன்னொன்று துரிஞ்சல் ஆறு, இந்த இரண்டு ஆறுகளும் இந்த நகரை ஒட்டி இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த சூழலில்தான் நாம இந்த மேய்ச்சல் நிலம் தொடர்பான அல்லது திருவண்ணாமலை மாட்டு சந்தை குறித்தான ஒரு புரிதலை நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த திருவண்ணாமலையோட இந்த மாட்டு சந்தை என்பது ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்தது என்பது அறிஞர் தொல்லியல் அறிஞர் பூங்குன்றன் ஐயா அவர்களுடைய ஒரு சான்றாக இருக்கிறது. அதே போல இந்த திருவண்ணாமலை தீபம் எவ்வளவு பழமையானதாக இருக்கிறதோ அந்த தீபத்தை ஒட்டி 10 நாட்கள் இந்த ஊரிலே ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாட்டு சந்தையானது இந்த மண்ணிலே நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த அண்ணாமலையார் கோயிலின் வளமாகட்டும், இல்லை இந்த ஊரோட வளர்ச்சியாகட்டும், இல்லை இந்த மாவட்டத்தோட வளர்ச்சியாகட்டும், இந்த மாட்டு சந்தையை தவிர்த்துவிட்டு நாம் பிரித்து பார்க்க முடியாது என்ற அளவிலே இந்த அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய இந்த மலை இயற்கையாக பூமியிலே தோன்றிய மலை. இந்த எரிமலையானது 240 அல்லது 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக ஆய்வாளர்களால் உறுதியாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி. புவியியல் அறிஞர்கள், அதாவது 1948 டெல்லியில் இருக்கக்கூடிய ஜியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் ஒரு ஆய்வு நடத்துறாங்க. அது என்னன்னா, இந்த பூமியிலே பழமையான பகுதி அல்லது பழமையான மலை தொடர் எது என்று அந்த ஆராய்ச்சி நடத்தப்படுகிறது. 1948 டெல்லியிலே ஜியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பானது ஒரு ஆய்வு நிகழ்த்திருந்தது. அந்த ஆய்வின்படி அந்த திருவண்ணாமலை மலையை ஒரு ஆய்வாளர் அங்கிருந்து திருவண்ணாமலைக்கு வருகிறார். பீர்பால் சகானி என்பது அவருடைய பெயர். அந்த பீர்பால் சகானி திருவண்ணாமலைக்கு வந்து திருவண்ணாமலை மலையின் மீது 12 மீட்டர் ஆழத்திற்கு துளையிட்டு அந்த சாயல் என்று சொல்லப்படுகின்ற அந்த மண் பரிசோதனைக்காக எடுத்து போய் டெல்லியில் ஆராய்ச்சி கொண்டாரு. அப்ப ஆராய்ச்சி பண்ணதோட விளைவில் இந்த மலை எவ்வளவு பழமையானது என்று சொல்ல வரும்போது அது 240 கோடி ஆண்டுகள் பழமையான கனிமங்களை இந்த மலை கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். அதே போல இது தோன்றிய காலத்தில் எரிமலையாக நெருப்பு மலையாக விளங்கியது. பின்னாடி காலம் போக 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 கோடிக்கணக்கான ஆண்டு இன்றைக்கு இந்த மலை கல் வடிவமாக நமக்கு காட்சி தருகிறது. இந்த கல் மலையானது தான் நம்முடைய மாவட்டத்திற்கே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே சிறு குன்றுகள் இருக்கும். அந்தந்த சிறு குன்றுகளும் பாறைகளும் தான் இந்த மாவட்டத்தை பூமியிலே ஆழமாக பதிந்து இந்த மாவட்டத்தை பூகம்பம் வராமல் தடுக்கக்கூடிய இயற்கை அமைப்பாக இந்த மலை அமைந்திருக்கிறது. நீங்க மலைவளம் பாடிய அந்த நன்னனை பாட வருகின்ற புலவர் ஒரு ஆழமான கருத்தை கடைசி வரி மலைபுரகிராம பாடலின் இறுதி வரியிலே சொல்றார். குன்று சூழ் இருக்கை நாடு கிழவோனே என்று சொல்வார். இந்த குன்றுகள்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய நாட்டை தலைமை வகிக்கக்கூடிய தலைவனாக நன்சை நன்னன் விளங்கினான். அந்த குன்று சூழ் இருக்கையினால்தான் அவன் நாட்டிற்கு வளம் கிடைத்தது என்பதுதான் மலைபுரகிராம் என்ற இலக்கியத்தின் பதிவாக இருக்கிறது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக
இந்த மாவட்டம் அமைந்திருக்கிறது. இந்த மாவட்டத்தோட இயற்கை அமைப்புக்கு ஒரே ஒரு சான்றை நான் சொல்லுகின்றேன், இந்த மாவட்டம் வறட்சியான மாவட்டம் கிடையாது, வளமான ஒரு மாவட்டம் என்பதற்கு உறுதியான சான்றாக இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாடு அரசோட அரசு இதழில் பாருங்க, வேளாண்மை துறையில தஞ்சை தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக விளங்குகிறது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அரிசி நெல் உற்பத்தியிலே இந்த மாவட்டத்திலே ஆரணி கலம்பூர் பகுதி தான் இன்றைக்கும் அரசு இதழிலே, வேளாண்மை சார்ந்த துறையிலே அரசு இதழிலே வெளியிடுகிறார்கள், இன்றைக்கும் ஆரணி கலம்பூர் பகுதி தான் அரிசி உற்பத்தியிலே அதிக அளவு இந்த மாவட்டம் தான் இருக்கிறது என்பது, முதலிடத்தில் இருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையாகும். அப்ப நீர் ஆதாரம் இல்லாத ஒரு மாவட்டம் என்று நாம் இதை எப்படி சுருக்கி விட முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு நீர் ஆதாரங்கள் பூமிக்கு அடியிலே, ஆறுகள் ஆண்டு முழுவதும் ஓடவில்லை என்றாலும் நாம் இன்னைக்கு பார்க்கல. ஆனால் ஒரு காலத்துல ஆண்டு முழுவதும் இந்த பகுதியிலே நீர் ஓடி இருக்கும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இன்றைக்கும் இந்த இடங்களிலே நெல் அதிகமாக விளைச்சலை தரக்கூடியதாக இருக்குது. அதே போல தென்பண்ணை ஆறானது நமக்கு மிகப்பெரிய வளத்து இந்த மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலே தந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் இந்த ஆய்வுக்கு நமக்கு வரி செய்யும். ஏன் தென்பண்ணை ஆறை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியும் இந்த சேயாறை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியும் அல்லது பாலாறை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியும் புதற்காடுகள் மண்டியிருக்கக்கூடிய பகுதியாக அமைந்திருக்கிறது என்பதுதான் இந்த மாவட்டத்தோட சிறப்பு அதில் அடங்கியிருக்கிறது. இன்றைக்கு கூட காவிரி கரையிலே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் போன்ற வளமான பகுதியிலிருந்தும் அல்லது மேட்டு பகுதியாக இருக்கக்கூடிய மேற்கு பகுதியாக மண்டலமாக கோயம்புத்தூர் சார்ந்த பகுதியிலிருந்தும் கால்நடை வளர்ப்பு என்பது மிக அதிகமான இடங்களில் இருக்கிறது. அந்த கால்நடைகளை ஒட்டுமொத்தமாக ஆயிரக்கணக்கில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கம் அல்லது சாத்தனூர் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மாடுகளை கொண்டு வந்து இங்கேவே தங்க வைத்து அந்த மாடுகளை 6 மாதம் அல்லது 1 வருஷம் என்று ஒரு ஆட்களை நியமித்து 1000 மாடுகளை பாதுகாத்து இந்த பகுதியிலே மேய்ச்சலை நடத்துகின்ற வழக்கம் இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த வழக்கம் இருக்கிறது. அந்த வழக்கம் இப்போ வரைக்கும் சாத்தனூர் பகுதியிலும் செங்கம் ஒட்டியிருக்கக்கூடிய தரைக்காடு பகுதியிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சாத்தனூர் டேமுக்கு பின்னாடி பக்கமா இருக்கக்கூடிய அந்த காடுகள், அதாவது அரியாக்குஞ்சூர் ஊர் பக்கமா போய் பாத்தீங்கன்னாக்கா இந்த டேமோட நீர் ஆதாரம் இருக்கக்கூடிய டேமுக்கு பின்னாடி ஒரு பெரும் காடு சார்ந்த பகுதி இருக்கிறது. அந்த காட்டுக்குள்ள இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான மாடுகளை நீங்கள் அங்க பட்டி போட்டு மேய்ச்சலுக்கு ஆட்களை நியமித்து எங்க இருக்கக்கூடிய ஆட்கள், கோயம்புத்தூர்லயே தஞ்சாவூர்லயே கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த மேய்ச்சலுக்காக அழைத்து வந்து பட்டி போடுகின்ற வழக்கம் இந்த செங்கம் ஒட்டிய ஊர்களிலும் அதே போல சாத்தனூரை ஒட்டிய ஊர்களிலும் இன்றைக்கும் தொடர்வதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் என்ற வகையில் இந்த மேய்ச்சல், இந்த மேய்ச்சலை ஒட்டிய மாடுகள் என்பதை நாம் இந்த பட்டாரத்துக்கே உரிய சிறப்பு. பொதுவாகவே நடுகர்கள் என்பது தமிழகத்தில் கண்டறியப்பட்டுள்ள நடுகர்களில் 80% நடுகர்கள் நம்முடைய திருவண்ணாமலை செங்கம் தருமபுரி இந்த பகுதிகளிலே அமைந்திருக்கிறது. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட நடுகர்கள்லேயே 80% நடுகர்கள் இந்த பகுதியை ஒட்டியே அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில தான் அதிகமாக ஆநிறை பூசல் என்பதும் நடந்திருக்கிறது என்பதற்கு சாட்சியமாக இந்த நடுகர்களே விளங்குகின்றன. அதே போல நடுகர்கள் தான் மாடுபிடி சண்டை நடந்தது, இந்த மாட்டுக்காக வீரர்கள் இறந்தார்கள், அவர்களுக்குத்தான் அவர் வீரத்தின் பெருமையை நிலைநாட்டு விதமாக நடுகர்கள் எழுதப்பட்டுள்ளது என்று இல்லாமல் இந்த மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பழங்கால ஓவியங்களில் கூட மாடு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதை கொண்டு மாட்டின் வளம் மனித இனத்தோடு தொல் பழங்காலம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு நீடித்த தன்மையோடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செத்தவரை அல்லது கீழ்வாலை போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு மிருகங்களுடைய அது விலங்குகளுடைய ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கும். அந்த ஓவியங்களிலே மாடு இடம்பெறுவது, ஏன்னா இந்த ஓவியங்கள் எல்லாம் 50,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஓவியங்களாக இருக்கிறது. அந்த ஓவியங்களிலே மாடை காட்சிப்படுத்துவதன் வாயிலாக மாடு என்பது தொல் மாந்தரிலிருந்து இன்றைய மாந்தர் வரைக்கும்
செல்வமாக கருதப்படுகிற ஒரு வளமாக கருதப்படுகிற அமைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் திருவள்ளுவர் மாட்டை செல்வம் என்று குறிப்பிடுகின்றார். இந்த மாடுபிடி சண்டைக்காக மாண்டவரும் நாட்டை பெறுவதற்காக போரிட்டு இறந்தவருக்குமாக இரண்டு வகையிலே நடுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியிலே மாடுபிடி அதாவது துருப்பூசலே இறந்துபட்ட வீரர்களுக்கு அதிக அளவில் நடுகர்கள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு சிறப்பான ஒரு தகவலாக நான் இங்கே பதிவு செய்கின்றேன். அதே போல இந்த மாட்டு சந்தை, இந்த மாட்டு சந்தை என்பது நம்ம சந்தை என்ற சொல் பிற்காலத்திய சொல்லா இருக்கிறது. இந்த சந்தை என்ற சொல்லிற்கு தமிழிலே தாவலம் என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது தங்கி இருத்தல் அல்ல ஒரே இடத்துல நிலையாக இருத்தல் அப்படின்ற சொல்லானது பயன்படுத்தப்படுகிறது. அது வணிகர்கள் ஒரே இடத்துல தங்கி இருக்கிறதுக்கு தாவலம் என்று கிபி 10ஆம் நூற்றாண்டுல பராந்தகனுடைய கல்வெட்டுல இந்த தாவலம் என்ற சொல்லை நம்மால் காண முடியும். அதே போல தங்க இலக்கியத்தில் பண்டமாற்று முறைக்கு பொருட்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடியதா தான் சந்தைன்னு சொல்றோம். அந்த பண்டமாற்று முறையில பொருட்களை மாற்றி கொள்ளக்கூடிய இடத்திற்கு மருகு என்ற ஒரு சொல்லை சங்க இலக்கியத்திலே பயன்படுத்தியிருக்கார்கள். இதை குறித்து தொல்லியல் அறிஞர் திரு ஐராவதம் மகாதேவன் ஐயா அவர்கள் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். இந்த சந்தையில மருகு என்ற சொல்லை வைத்துக் கொண்டு இந்த மருகு அல்ல சந்தை என்ற சொல்லிருந்து அவர் சிந்துவெளி ஆராய்ச்சியிலே ஈடுபடுவது இம்முறையும் அங்கேயும் இருந்திருக்கிறது என்ற ஒரு தகவலையும் அந்த கட்டுரையிலே தொழில் அறிஞர் திரு ஐராவதம் மகாதேவன் ஐயா அவர்கள் அவருடைய கட்டுரையிலே பதிவு செய்திருக்கார். அதன் பிறகு இந்த சந்தை கூடுகின்ற இடங்கள் எல்லாம் கூடல் என்ற சொல்லால் தமிழர்கள் பயன்படுத்தியிருக்கார்கள். இது நம்ம பகுதியில கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து நமக்கு கூடல் என்ற சொல் நமக்கு கிடைக்கிறது. இந்த சே கூடலூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த கூடலூர்லே இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டுல இந்த சொல்லானது வருகிறது. அதுவும் மாடுபிடி சண்டைக்காக இறந்துபட்ட வீரனோட ஒரு சொல்லாட்சி அங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல இந்த மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய தீர்த்தமலை என்ற ஊர் இன்னைக்கு நாம பேர்ல வழங்கிட்டோம். ஆனா கல்வெட்டுல தீர்த்தமலை என்ற சொல் கிடையாது. அதுக்கு கூடல் என்ற சொல் தான் கல்வெட்டிலே வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கூடல் என்று சொல் இல்ல தாவலம் என்ற சொல் இல்ல மருகு என்ற சொல் 1000 ஆண்டுகளுக்கு முந்தி தந்தைக்காக பல்வேறு வகைமையில பயன்படுத்தப்பட்ட சொல்லாக அமைந்திருக்கிறது. அதே போல ஒரு 3-4 கல்வெட்டுகள்ல தென்னிந்தியா முழுவதும் நாம் பார்த்தனாக்கா இந்த தாவலம் இந்த தங்கி ஒரே வணிகர்கள் ஒன்றாக தங்கிக்கூடிய இடத்திற்கு 64 இடங்கள்ல இந்த கல்வெட்டுகள்ல இந்த தாவலம் என்ற சொல் தென்னிந்தியா முழுவதும் பயின்று வருவதை நம்மால் அறிய முடிகிறது. இந்த திருவண்ணாமலை நகரம் என்று வரும்பொழுது வணிகர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நகரமாக காலங்காலமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் பல்வேறு விதமான பதிவுகள் வாயிலாக நம்மால் காண முடியும். எந்த வகையில் என்றாக்கா இங்க நிறைய கல்வெட்டுகள் திருவண்ணாமலை ஒட்டி கிடைக்கின்றது. ஆண்டுதோறும் நமக்கு இந்த 10 நாள் திருவிழாவை தாண்டி வணிகர்களுக்கு ஏதாவது ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குதானா நிறைய இடங்கள்ல இருந்திருக்கு. ஏன்னா இந்த திருவண்ணாமலைக்கு ஒரு சிறப்பான ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் மடாலபுரம் என்ற ஒரு பெயராக இருந்திருக்கிறது. ஏன் மடாலபுரம் என்ற ஒரு பெயரை நான் சொல்லுகிறேனாக்கா இங்க திருவண்ணாமலை கோயில் நகரத்தை கோயிலை ஒட்டிருக்கக்கூடிய தெருக்கள் முழுவதும் பல்வேறு விதமான மடங்கள் நிறைந்திருக்கிறது. அந்த மடங்கள் எல்லாம் இந்த வணிகர்கள் இல்ல வெளியூர்லிருந்து வரக்கூடிய இந்த வியாபாரிகள் தங்கி செல்வதற்காக தங்கி அவர்களுடைய பொருளை வியாபாரம் செய்வதற்கான ஒரு மடங்களாக இந்த மடங்கள் அமைந்திருக்கிறது. இந்த திருவண்ணாமலை நகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நகரத்துக்கு வந்து சேரக்கூடியதற்கு 9 வகையான வழிச்சாலைகள் அமைந்திருக்கின்றன. இந்த 9 வழிச்சாலைகளிலும் இன்றைக்கு நாம ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட பெரும் சாலைகள் தார் சாலைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் பழைய வழிப்பாதைகளை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் இதே 9 வழிச்சாலைகளும் நமக்கு அமைந்திருக்கின்றன. இந்த 9 வழிச்சாலைகளும் திருவண்ணாமலை இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 9 வழிச்சாலைகளிலும் நமக்கு நடுகள் கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. இதுதான் இந்த சந்தைக்கும் அதுக்கான தொடர்பினை நான் இந்த வகையில் என்னுடைய ஆய்வினை நான் முன்னெடுத்து தருகிறேன். இந்த 9 வழிச்சாலைகளில் இருக்கக்கூடிய நடுகர்களும் இந்த ஆணிரை பூசலுக்காக நடைபெற்ற இந்த போரிலே இறந்த மாண்ட வீரர்களுக்காக எடுக்கப்பட்ட நடுகர்களாக இருந்தது. அந்த நடுகர்களுக்கும் இந்த சந்தைக்குமான ஒரு தொடர்பினை இந்த ஆய்வின் வாயிலாக நான் வெளிப்படுத்துகிறார்கள் என்றிருக்கிறேன்.
அந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நமக்கு திருவண்ணாமலையில தீப சந்தை நடக்கிறது. கார்த்திகை தீபத்தை ஒட்டி 10 நாள் சந்தை நடக்கிறது. இந்த ஆண்டு போன ஆண்டு இந்த பெருந்தொற்றின் காரணமாக அந்த சந்தை எல்லாருக்குறையும் எல்லாருக்குறையும் முடக்கம் அடைஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நாங்க 2017 ஒரு சாரி என்ற ஆவணப்படத்தை எடுத்தோம். அந்த ஆவணப்படத்துக்காக பல்வேறு விதமான ஆய்வுகளை இந்த சந்தையில நான் நிறுத்தும் பொழுது இதுல சில தகவல்களை என்னால் அங்கே பெற முடிந்தது. இன்றைக்கு மாடுகளை சந்தைப்படுத்துவதற்காக லாரி இல்ல டெம்போ இந்த மாதிரியான இயந்திரங்கள் இருந்த வாகனங்கள்ல அழைச்சிட்டு வந்துடுறாங்க. மோட்டார் இயந்திர வாகனங்கள்ல அழைச்சிட்டு வந்துருக்காங்க. மாடுகளை கொண்டு வந்துடுறாங்க. மொத்த மொத்தமா ஒரு 10 மாடு 20 ஆடு என்று ஒரே வண்டியில ஏற்றிட்டு வந்து இங்க எந்த ஊர்ல இருந்தாலும் இங்க வந்து இறக்கிடுறாங்க. இந்த தமிழ்நாட்டு அளவுல நிறைய இடங்கள்ல வார சந்தை நடக்குது, மாத சந்தை நடக்குது, 2 மாசத்துக்கு ஒரு சந்தை நடக்குது, ஆண்டு சந்தை நடக்கிறது. இது தமிழருடைய வட்டாரம் சார்ந்த அளவில் நடக்கின்ற சந்தைகள் ஆங்காங்கே நமக்கு வெளிப்படுகிறது. ஆனால் தமிழ்நாடு அளவில் 3 இடங்களில் மட்டும்தான் ஆண்டுக்கு ஒரு சந்தை நடக்கிறது. இந்த 3 இடங்களிலும் மாட்டு சந்தை மட்டுமே நடக்கிறது. நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வார சந்தை இருக்குங்க, கிராம சந்தை, செதாகாம சந்தை, அங்கே மாட்டு சந்தை நடக்கும், இங்கே வந்து பண்ட மாட்டு முறையில் பொருட்களை வியாபாரம் செஞ்சுவாங்க அப்படின்னு இன்றைக்கும் சில இடங்களில் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த சந்தை என்ற ஒரு வடிவம். ஆனால் 3 சந்தைகள் தமிழ்நாட்டு அளவில் பிரத்யேகமாக மாட்டு சந்தைக்கென்று ஆண்டுக்கு ஒரு முறை கூடக்கூடிய இடங்களாக கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கடையூர் பகுதியில் தை மாசத்துல சந்தை கூடுது. பெரிய மிகப்பெரிய அளவில் மாட்டு சந்தை. தென்னிந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாட்டு வியாபாரிகள் தங்களுடைய கால்நடைகளை அங்கு அழைத்து வந்து வியாபாரம் செய்வார்கள். அது திருக்கடையூர், கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கடையூர் என்ற இடத்துல இந்த சந்தை தை மாதத்துல கூடப்படுகிறது. அதுக்கப்புறம் நமக்கு ஆடி மாசம் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஆடி மாசத்துல பவானி பக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பவானி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்தியூர் என்ற இடத்துல மாடு குதிரைக்கான சந்தை அங்க ஆண்டுதோறும் ஆடி மாசத்துல நடத்தப்படுகிறது. அதுக்கப்புறமா 3வது திருவண்ணாமலையில கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத்துக்கு 10 நாளைக்கு முன்பாகவே இந்த சந்தையானது தொடங்கிவிடும். 10 நாட்கள் இந்த சந்தை முழுவதுமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்க நடைபெற்று வருகின்றன. இந்த 3 சந்தையும் இங்கேயும் 10 நாட்கள் இந்த மாட்டுக்கான சந்தை கார்த்திகை தீபத்தை ஒட்டி அந்த கார்த்திகை மாதத்திலே 10 நாள் திருவிழாவாக இங்கே சந்தைப்படுத்துதலும் இதிலையும் மாடும் குதிரையும் பிரதான சந்தைப்படு பொருட்களாக விளங்குகின்றன. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக தரை வழியிலான போக்குவரத்து தான் நமக்கு இருந்தது பெரும்பாலும். இந்த தரை வழியில போக்குவரத்துல இப்போ தமிழ்நாடு முழுவதும் இல்லை தென்னிந்தியா முழுவதும் இங்கே ஒரு கலா ஆய்வு எடுத்ததுல நீங்க தென்னிந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இப்போ நம்ம இன்னைக்கு மாநிலம் என்று சொன்னாக்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா என்று இந்த மாநிலங்கள் வெவ்வேறு மொழி பேசக்கூடியவர்களால் பிரிக்கப்பட்டுள்ளது. அப்ப பிரிக்கப்பட்டாத முன்பு இருந்த ஒரு சூழல் தான் நாம் தென்னிந்தியா அல்லது தமிழ்நாடு என்று வடதங்கடும் தென்குமரி ஆகிய தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தொல்காப்பியம் சொல்கிறதுல அந்த பரப்பளவில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளிலிருந்தும் இன்றைக்கு வரைக்கும் ஆந்திராவிலிருந்து திருவண்ணாமலைக்கு அந்த கார்த்திகை தீபத்தின் பொருட்டு மாடுகள் வணிகத்துக்காக கொண்டு வரப்படுகின்றன. மைசூர் பகுதி, கர்நாடக பகுதியிலிருந்து மாடுகள் இங்கே விற்பனைக்காக சந்தைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்படுகின்றன. கேரளா பகுதியிலிருந்தும் இங்கே இன்றைக்கும் சந்தைப்படுத்துவதற்காக மாடுகள் கொண்டு வருவது. தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு இடங்களிலிருந்தும் அது கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலிருந்தும் இன்றைக்கு மாடுகள் திருவண்ணாமலைக்கு கொண்டு வரப்படுகின்றன. அது 1 லட்சம் இல்லை 10 லட்சம் வரைக்கும் இங்கே மாடுகள் ஒரு மாடு விலை போகின்றன என்பது கூடுதல் தகவலாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஏன் சொல்றேன்னாக்கா இன்னைக்கு ஆந்திரால இருந்தோ, கர்நாடகால இருந்தோ, கேரளால இருந்தோ, இல்ல தமிழ்நாட்டோட கடைகோடின்னு சொல்லக்கூடிய கன்னியாகுமரியில இருந்தோ கூட மாடுகளை நாம் எளிமையாக ஒரு நாள்ல கொண்டு வந்துட முடியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் மாடுகளை எப்படி கொண்டு வருவார்கள் என்பதற்கு இங்கே ஒரு நேர்கால நிகழ்ச்சி மாட்டு வியாபாரிகளும் அதுல கார்மேகம் பிரதாப் என்று சொல்லக்கூடிய அந்த 2 மாட்டு வியாபாரிகளும் நான் நேர்காணல் கண்டேன். அவர்கள் சொல்லிய தகவல்கள் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது. அவர்கள் மாடு குதிரை வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வியாபாரத்தின் பொருட்டு
அவங்க ரேக்லா வண்டி என்று சொல்லக்கூடிய வண்டியை எடுத்துறாங்க. அந்த ரேக்லா வண்டிய குடும்பத்தோடு, அதாவது அவருக்கு மனைவி இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள், குடும்பத்தோடு இந்த வணிகம் செய்வதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக, கார்த்திகை மாதம் இங்கே திருவிழா ஆரம்பிக்குது என்னாக்கா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாதம், ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவர்கள் வசிக்கின்ற ஊர்லேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பிக்கிட்டு அந்த குடும்பத்தோட அந்த மாட்டையோ அந்த குதிரையோ ஓட்டிக்கிட்டு அந்த வண்டியில பொருட்களை வச்சிருவாங்க. அந்த வண்டி முழுவதும் பொருட்களை, அவருக்கு தேவையான சமைக்கிறதுக்கு இல்லை மளிகை சார்ந்த பொருட்களை எல்லாத்தையும் ஏற்பாடாக அந்த வண்டியில் வச்சுவாங்க. இந்த வண்டியை நடந்தே ஓட்டிக்கிட்டு அந்த குடும்பமாக அவர்கள் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர்லேருந்து 12 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்வாங்க. அப்புறம் ஓய்வு எடுத்துவாங்க. இப்படி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு ஊராக 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 கடந்து கடந்து ஏறக்குறைய 30 நாள் கழித்து திருவண்ணாமலைக்கு வருவாங்களாம். அப்படி வரும்பொழுது அங்கங்கே இடையிலே இரவுலே, பகல்ல தான் அவங்க நடக்கிற தன்மை இருக்குது, இரவுல தங்கிக்கிற இடம்தான் அங்கே இருக்கும். இப்படி அவர்கள் கால்நடைகளை ஒரு மாத கணக்கிலே அவர்கள் இங்கே சந்தைப்படுத்துக்காக அழைத்து வரக்கூடிய சூழல் இருந்திருக்கிறது. இப்போ இந்த ஆணிறை என்று சொல்லக்கூடிய அந்த ஆணிறை கூட்டங்களை சந்தைப்படுத்துவதற்காக அந்த காலகட்டத்தில் ஒரு மாதம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்றால், நீண்ட தூரத்திலிருந்து மாடுகள் இங்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறது, அவர்கள் குடும்பமாக அங்கே வந்திருக்கார்கள். இன்னொரு கூடுதல் தகவலையும் நான் உங்களுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அவர்கள் அந்த மாடுகளை அவர்கள் பாதுகாப்பை மீறி கல்வர்களிடம் பாதுகாப்பதற்காக உடன் ஒரு நாயையும் அழைத்து வருகிறார்கள். அந்த நாய் எதிரிகளிடமிருந்து துரத்துவதற்கு வேட்டைக்காக பயன்படுத்தக்கூடிய நாயாக இருக்கிறது. அந்த பிரதாப் என்பவர் உடனே நாயை அழைத்து வந்து அந்த நாயையும் என்கிட்ட காமிச்சா, இந்த நாய் தான் நாங்கள் கூப்பிட்டு வருவோம், எதுக்காக கூப்பிட்டு வரனாக்கா இது யாராவது தொந்தரவு செஞ்சாக்கா இந்த நாய் அவங்கள விரட்டி அடிச்சிடும் அப்படின்ற ஒரு தகவலை அவர் என்னிடம் சொன்னார். ஏன் சொல்றேனாக்கா, இங்கே திருவண்ணாமலையில் செங்கம் சாரி தண்டராமட்டு அடுத்திருக்கூடிய எடத்தனூர் என்ற ஊரிலே ஒரு நடுகள் ஒன்று இருக்குது. இது தென்பண்ணை ஆற்றை கடந்த உடனே தென்பண்ணையோட வடகரையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு நடுகள். அந்த நடுகள்யானது என்ன சொல்லுது அப்படின்றத சொல்லிட்டு அது தகவலை சொல்றேன். கோவிசய மகேந்திர பரம்பருக்கு 34வது வானகோ அரசர் மருமக்கள் பொற்றக்கையார் இளமகன் கருந்தேவகத்தி தன் எருமை புறத்தே வாடி பட்டான் கல். அதே சமயத்துல இன்னொரு பகுதியில ஒரு 7 வரி வாசகம் இருக்கிறது. இது ஒரு பகுதியில் இருக்குது. இன்னொரு வாசகம் இருக்கிறது. கோவின் என்று இந்நாய் இரு கல்லனை கடித்து காத்தவாறு காத்திருந்தவாறு என்று சொல்கிறது. கோவினன் என்று இந்நாய் இரு கல்லனை கடித்து காத்திருந்தவாறு என்று அந்த நடுகளோட பதிவு இருக்கு. தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த நாய்க்கு என்று எடுக்கப்பட்ட ஒரு நடுகளாக இருக்குது. டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கூட இந்த நடுகள் குறித்து ஒரு பதிவினை அவர்கள் முரசொலிலே இட்டிருந்தார்கள். நடுகளிலே சிறந்த நடுகளாக இது விளங்குகிறது, எனக்கு பிடித்தமான நடுகள் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த நடுகளை வியந்து பாராட்டியிருக்கிறார். அந்த கல் நடுகள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அதாவது பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனின் 34வது ஆட்சி ஆண்டில் பாண அரசருடைய மருமக்கள் பொற்றொக்கையாரின் இளமகன் கரும் தேவகத்தி தன்னுடைய ஆணிரைகளை, அதாவது எருமை புறத்தே அந்த ஆணிரைகளை காக்கும் பொருட்டு கரந்தை போரிலே வீர மரணம் அடைந்ததை குறிப்பிடுகிறது. வலது பக்கத்தில் அந்த நடுகளுக்கு வலது பக்கத்தில் கோவிவன் என்னும் நாய், அந்த நாய்க்கு ஒரு பேர் வச்சிருக்கான். நம்ம பேருனா நாய்க்கு நமக்கு இன்னைக்கும் நம்ம ஜிம்மி டாமி இப்படின்னு நிறைய பேர் வச்சிருக்கோம் இல்லையா. அது மாதிரி அந்த காலத்துலயும் நாய்க்கு, அதாவது 1300 ஆண்டுகளுக்கு முன்பு நாய்க்கு ஒரு பேர் வச்சிருக்கான், கோவிவன் என்னும் நாய். இரண்டு கல்வர்கள் இந்த ஆணைகளை கவர வந்தார்கள். அந்த கவர வந்தவர்களை இது கடித்து அவர்களை விரட்டி ஈரமரணம் அடைந்ததை அவருக்கும் சேர்த்து இந்த நடுகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பதுதான் இந்த எடத்தனூர்ல இருக்கக்கூடிய கிபி 7வது நூற்றாண்டை சார்ந்த இந்த கல்வெட்டு வரக்கூடிய தகவலாக நமக்கு இருக்கிறது. இந்த தகவல் 1300 ஆண்டுகளுக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட தகவல். இதுதான் நாம வரலாறு என்பது ஒரு காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு. நேற்றைய செய்தி அல்லது இன்றைய செய்தி நாளைய வரலாறாக மாறிவிடும். ஆனால் வரலாற்றியல் என்று ஏன் தலைப்பு கொடுத்தனாக்கா, அந்த தொடர்ச்சி நமக்கு இருக்கிறதா, அந்த மரபு நீட்சி இருக்கிறதா என்பதைதான் நாம் பதிவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறோம். ஏன்னா 1300 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆணிறை கூட்டத்தை தென்பண்ணை ஆற்றை கடந்து
இங்கே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு இந்த ஆய்விலே வெளிப்படுத்த விரும்புகிறேன். என்ன செய்தி என்றால், ராமந்த அதாவது இன்னைக்கு நம்ம தண்டராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்தினூர், இந்த பக்கம் தண்டராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இன்னொரு ஊர் ராவந்தவாடி என்ற ஊர். அந்த ராவந்தவாடி என்ற ஊருக்கும் நடுகள் இருக்கிறது. அது ஆனை போர்ல இறந்த வீரனுக்காக எடுக்கப்பட்டதுதான் அந்த ஊர் பெயர். எனக்கு ஏன்னா இங்க கீழ் ராவந்தவாடி, அப்புறம் செங்கம் பகுதி ஒட்டிருக்கிற அந்த மேல் வடக்கம்பாடி பகுதி ஒட்டிருக்கிற மேல் ராவந்தவாடின்னு இரண்டு ஊர்கள் இந்த பகுதியில இருக்கிறது. இது கிழக்கு பகுதியில் இருக்கிறதால இது கீழ் ராவந்தவாடி, அது மேற்கு பகுதியில் இருக்கிறதால அது மேல் ராவந்தவாடி என்ற பெயர். இந்த ராமந்தைப்பாடி என்பதுதான் இந்த ஊரோட பெயர். இன்னைக்கு நாம ராவந்தவாடி என்று அழைக்கிறோம். இந்த ராவந்தவாடி கல்வெட்டுல எப்படி குறிச்சிருக்காங்கன்னா, ராமந்தைப்பாடி என்று குறிச்சாங்க. இரவுல மந்தையாக அதாவது ஆனிரையை மந்தையாக கூட்டு வந்து பாடினா தங்கக்கூடிய இடம், முல்லை நேரத்துல தங்கக்கூடிய இடத்துக்கு பாடி என்று பெயர். இந்த இரவுகளே மந்தையாக அழைத்து வந்த மாடுகளை ஒரு இடத்துல தங்கி இருக்கக்கூடிய இடம்தான் ராமந்தப்பாடி. இந்த ராமந்தப்பாடியும் இடத்துக்கும் பக்கத்து பக்கத்து ஊர் தான், ரொம்ப தூரமான ஊர் கிடையாது. அப்ப இரவுலே அவர்கள் அந்த கல்வர்கள் இந்த மாடுகளை கவர வந்திருக்க வேண்டும். அந்த கவர வந்த மாடுகளை இந்த ஆனிரை கொண்டு வந்த அந்த வீட்டார் அல்லது அந்த வீரன் காப்பாத்தி போராடி இருக்க வேண்டும். அந்த போராட்டத்தின் நடுவிலே இந்த நாயும் அதற்கு உறுதுணையாக அந்த கல்வரை விரட்டி இருக்க வேண்டும். இந்த நிகழ்வு எல்லாம் ஒட்டுமொத்தமாக நான் பார்க்கும் பொழுது, அன்றைக்கு ஆனிரையை காப்பதற்கு வீரர்கள் மட்டுமல்ல நாயும் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதற்கு அடையாளமாக இந்த பெயர் அமைந்திருக்கிறது. இந்த நாய்க்கான ஒரு பெயரையும் அங்கே கோவிவன் என்று அந்த நாய்க்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த மரபு 1300 ஆண்டுகளை கடந்தும் கார்மேகம் என்பவர் இன்றைக்கும் மாடுகளை அழைத்து வரும் பொழுது நாயையும் உடன் அழைத்து வருகிறார் சந்தைக்காக என்ற தகவல் தான் வரலாற்றியல் நோக்கில் திருவண்ணாமலை மாட்டு சந்தை என்பதற்கு சான்றாக இருக்கிறது. ஏன்னா வரலாறு என்பது ஒரு நடந்த நிகழ்வு, அந்த நடந்த நிகழ்வின் தொன்மம் தொடர்ச்சியானது இன்றைக்கும் தொடர்கிறது தான் நாம் வரலாற்று இயல் என்று சொல்கின்றோம். அந்த வகையில் இந்த கட்டுரைக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த தகவல் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு தகவலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நடுகள் எடுக்கக்கூடிய வழக்கம் இல்லை, இந்த கல்வெட்டு நடுகள் கல்வெட்டுகள் பெரும்பாலும் நான் முன்பே கூறியது போல திருவண்ணாமலை ஒரு வணிகர்களுக்கான மையப்பகுதியாக விளங்கியிருக்கிறது. அக்காலகட்டத்தில் தரை வணிகர்கள் அதாவது குதிரை வணிகம், குதிரையில பயிரால மலை சார்ந்த பகுதிகள்னா கழுதை மீது பொதிய சுகத்து கொண்டு போய் மலைபடு பொருட்களை மேலிருந்து இறக்குவதற்கும் கீழிருந்து மேலே ஏற்றுவதற்கும் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நீண்ட தூர பயணத்திற்கு குதிரைகளே பயன்பட்டன. அதே போல தாங்களுக்கு வந்த கொண்டு வந்த பொருட்களோடு அப்பொருட்களை கொண்டு சுமந்து வந்த மாடையும் குதிரையும் கூட வியாபாரம் செய்திருக்கார்கள் என்பதோடு அந்த வணிகர்கள் ஒன்று கூடும் கூடும் இடத்தில் இந்த கூடல் என்ற சொல் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது. அந்த சபை ஒன்றை அவர்கள் இந்த கூடக்கூடிய இடத்திற்கு சபை என்றை வைத்திருந்தார்கள் என்பதுதான் நம்ம பகுதியிலே சித்திரமொழி என்று சொல்லக்கூடிய பெயரில் ஒரு கல்வெட்டும் அந்த அமைப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த உறுப்பினர்களை பிற்காலத்தில் அந்த நகரத்திலே கூடக்கூடிய அந்த சபையைச் சேர்ந்த உறுப்பினர்களை நகர சபை உறுப்பினர்களை நகரத்தார் என்று அழைக்கப்பட்டவர்கள். இந்த வழக்கம் வந்து ராஜேந்திரனுடைய காலத்தில் ஒன்று கூடிய வணிகர்கள் பெயரில் முதலாம் ராஜேந்திரனுடைய கல்வெட்டுல நம்மளால் அறிய முடிகிறது. திருவண்ணாமலை வியாபாரி வாயிலி அரையன் என்பது அந்த செய்தி. முதலாம் ராஜேந்திரன் காலத்திலே திருவண்ணாமலை கூடிய கல்வெட்டுல திருவண்ணாமலை வியாபாரி வாயிலி அரையன் அல்லது இன்னொரு சொல்லிருக்கு அடைக்கலவன், விக்ரமாதித்தன் மருத மாணிக்கம், கோயில் திருவாளி அல்லது சாத்தன் அடைக்கலம் என்று சொல்லுகிறார்கள். இவ்வணிகர்கள் திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ள முள்ளூர் என்ற கிராமத்தின் நிலத்தில் விவசாயம் செய்தனர். முள்ளூர் என்ற ஊர்ல, திருவண்ணாமலைக்கு அருகிலுடைய முள்ளூர் என்ற ஊர்லயே வியாபாரம் செய்தனர். இந்த வியாபாரத்துக்கு மாத்தூர் ஏரியிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வியாபாரிகள் தங்கியிருந்த இடத்துக்கு மாத்தூர் ஏரியிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து அதற்கு ஈடாக ஆண்டொன்றுக்கு 32 கழஞ்சி பொண்ணை கோவிலுக்காக தானம் கொடுத்ததாக, இந்த 32 கழஞ்சி பொண் அண்ணாமலையாருக்கு 1008 கலச அபிஷேகம் செய்ய ஆண்டுதோறும் பயன்படுத்தப்பட்டது என்று அந்த வணிகர்களுக்கும் கோயிலுக்குமான ஒரு தொடர்பினை இந்த கல்வெட்டு நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது.
இந்த நேரத்துல இந்த கல்வெட்டை ஒட்டிய பல்வேறு விதமான வணிகர்கள் கூடும் இடம் இந்த திருவண்ணாமலையில இருந்திருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல இந்த சந்தை என்று நாம சொல்லும் பொழுது பத்து நாள் திருவிழா நடக்கிற சந்தையை பார்த்தோம். குடும்பமாக இந்த சந்தை பார்த்தோம். சாத்தனூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. இந்த சாத்தன் என்ற சொல் வணிகர்களை சாத்து அல்லது சாத்தன் என்ற சொல் வணிகர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அமைந்திருக்கிறது. வானகோ அரசர் பொறுமக்கள் பொற்றொக்கையார் என்பவர் சரக்கிருந்த ஊர் போந்தை மீது படையெடுத்தார். நாக்கையர் இளமகன் வந்தானுடைய மகன் நந்தி என்பது அதன் தடுக்கும் போர்ல அந்த ஆணையை கவர வந்ததை தடுக்கும் போர்ல மாற்றிருக்காங்க. இந்த நடுகளில் வரக்கூடிய சரக்கு அல்லது சருக்கு என்பது வாணிக பண்டத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக ஏற்கனவே எனக்கு முன்பாக இரண்டு நாட்கள் முன் பேசிய பேராசிரியர் முனைவர் குப்புசாமிகள் குறிப்பிடும் போது கூட இந்த சரக்கு என்ற சொல் பற்றி அவர் பேசியிருந்தார். இங்கே நான் மறுபடியும் அந்த கருத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக அந்த செய்தியை சொல்லுகின்றேன். சரக்கு அல்லது சருக்கு என்ற சொல் வாணிக பட்டத்தை குறிக்கக்கூடியதாக ஞான சம்பந்தரும் அப்பரும் இந்த சரக்கு என்ற சொல்லை பயன்படுத்தியுள்ளது. அதாவது நடுகள் வழங்கிய சொல் சமகால இலக்கியத்திலும் நடுகள்ல வழங்கியிருக்கக்கூடிய சொல் இது. ஆனால் பின்னாடி அவருடைய காலகட்டத்திலேயே சமகாலத்தில் வந்த இலக்கிய வழக்கிலையும் இந்த சொல் இங்கே பயன்படுத்துது. வாணிப பண்டத்தை மாடு என்றே பூங்கொண்டான் கருதி சரக்கு என்ற வாணிப பண்டத்தை மாடுனே பூங்கொண்டான் அவர்கள் தன்னுடைய கட்டுரையிலே அது பதிவு செய்திருக்கார். தாழ்நிலை என்று வழக்கில் இருக்கிறது. இன்னைக்கும் கொங்கு பகுதியில மாடு என்பதை என்ன சொல்றாங்க கால்நடைகளை பண்டம் என்று சொல்லும் தற்போது வரைக்கும் தங்க நடுகர்கள் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நடுகர் புத்தகத்துல அதை எழுதியிருக்காரு. அப்போ கார்த்திகை தீபத்தின் பொருட்டு நடக்கூடிய இந்த சந்தை பல்வேறு ஊர்களிலிருந்தும் பல்வேறு விதமான மக்கள் தங்களுடைய மாடுகளை இங்கே கொண்டு வந்து வணிகம் செய்திருக்கிறார்கள். அந்த வணிகத்தின் பொருட்டு தான் இந்த ஒன்பது வழிபாடுகளும் நமக்கு நடுகள் கிடைக்கின்றது. இந்த நடுகள் கல்வெட்டுகள் பெரும்பாலும் தொருப்பூசலில் இழந்துபட்ட வீரர்களுக்காகவே எடுக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த வணிகத்தின் பெருமையை நாம் சொல்ல வேண்டும் என்றால் செங்கம் பகுதியிலே மிக சிறப்பான ஒரு வணிகம் நடந்தது என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாடப்பட்ட அந்த மலைபுரிடாம் என்ற நூலிலே பெருங்கொன்று பெருங்கௌசிகனார் நன்னன் செய் நன்னன் என்னும் அரசனாவின் பல்குன்ற கோட்டத்துக்கு தலைவனாக விளங்குகின்றான். அவன் அந்த பல்குன்ற கோட்டத்திலே பல்வேறு திசைகளிலிருந்து வரக்கூடிய வணிக பொருட்களை அங்கே ஏற்றுமதி இறக்குமதி என்ற வகையிலே இந்த செய்யாற்றின் வழியாக செய்தான் என்பதற்குத்தான் நமக்கு ஆண்டிப்பட்டி அகழ்வாய்வுகளே கிடைக்கக்கூடிய 143 இந்திய காசுகள். ரோமானியர்கள் பயன்படுத்திய அந்த இய காசுகள், ரோமானிய நாட்டை சார்ந்த அந்த ரவுலட் பானை என்று சொல்லப்படுகிற அந்த பானைகள் இந்த ஆண்டிப்பட்டி அகழ்வாய்விலே தொல்லியல் துறையினால் கண்டெடுக்கப்பட்டது. அதுல வணிகத்துக்கு பயன்படுத்தப்பட்ட 143 இய காசுகள் அந்த இடத்துல கிடைச்சின. ஏனால் மலைபடு பொருட்கள் என்பது ஜவாது மலையில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள் கீழே இருக்கக்கூடிய செங்கன்மா நகரத்துக்கு வருகை பிறந்து அங்கே மலை போல அவனுடைய அரண்மனை வாயில வணிகத்திற்காக குவிக்கப்பட்டிருந்தது என்பதுதான் மலைபொருடாம் நமக்கு சொல்லக்கூடிய சாட்சி. நிதியம் துஞ்சும் நிவந்தோங்கு வரப்பின் பதிகழல் அறியா பழங்குடி கிழிய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிகள் இந்த மலையோட வளத்தை சொல்கிறது. நிதியம் துஞ்சுதான் செல்வம் வந்து அங்கே துயில்கின்றதாம். நிதியம் துஞ்சும் நிவந்து ஓங்கு வரப்பின் மீண்டு உயர்ந்து நெடுதாக இருக்கக்கூடிய மலை பதியழல் அறிய பழங்குடிகள் கிழியன்னு சொல்லுது. பதியழல்னா அந்த இடத்தை விட்டே வெளியே போய் பிழைக்கணும் என்ற யோசனையே இல்லாத இல்ல வாழ வேண்டிய தேவையே இல்லாத பழமையான குடிகள் அந்த செங்கம் பகுதியிலே வாழ்ந்திருக்கார்கள் என்பதுதான் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த இலக்கிய பதிவு நமக்கு எடுத்து காட்டுகிறது. அங்கேயே வியாபாரிகள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய மலைபுகாம் சொல்லக்கூடிய சான்றாக இருக்கிறது. இங்கே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சந்தையும் ஆண்டுக்கு ஒருமுறை 10 நாட்கள் நடக்கின்ற இந்த சந்தை வணிகர்கள் கூடும் ஒரு திருவிழாவாக இருக்கிறது. இன்றைக்கும் நகரத்தார்கள் திருவண்ணாமலை கோவிலுக்கு அளித்திருக்கக்கூடிய மிகப்பெரியது. இந்த வணிகர்களுடைய மடங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த திருவண்ணாமலை அமைந்திருக்கிறது என்று சொல்லி என்னுடைய உரையை இதோடு நான்
நிறைவு செய்கிறேன். ஏதாவது ஐயம் இருந்தால் இந்த அடுத்து வரக்கூடிய நேரத்தை நாம் பயன்படுத்திக்கலாம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த வரலாற்றுத்துறை தலைவர் முனைவர் இரா தனுஷ்ராஸ் ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. உங்களது ஆய்வுக் கட்டுரையானது திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று கருப்பொருள் களஞ்சியம் உருவாக்கத்திற்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு என்று மீண்டும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, பங்கேற்றுள்ள பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், மாணவ செல்வங்கள், ஐயாவிடம் ஏதாவது விளக்கம் கேட்க வேண்டும் என்றால் கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரேம் சார் வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா மிக சிறப்பான ஒரு உரை. எனக்கு ஒரு சின்ன கேள்வி மட்டும் சொல்லுங்க. வந்து வார சந்தைகளாகத்தான் பெரும்பாலும் நடக்குது, வழக்கமா இருக்குது இல்லைங்களா? பெரும்பாலும் கிராமங்கள்ல இன்னைக்கு கூட வார சந்தைகள் நடக்குது. ஆனா தீபத்துல மட்டும் அந்த அந்த மாட்டுச்சந்தை, குதிரை சந்தை இதெல்லாம் வந்து 10 நாட்கள் அப்படி நடக்குது. அது இது தொடர்ச்சியா நடந்திருக்குதா இல்ல தீபத்தின் போது மட்டும்தான் நடந்திருக்கா? இல்லைங்கய்யா, ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க ஐயா. தீபத்தின் அப்போ இப்போ வந்து நமக்கு 3 நாள் தான் இதுல, இல்ல இன்னும் சொல்ல போனா நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன், 2 நாள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல அந்த மாடு வந்து நிறைய கூடுது. ஆயிரக்கணக்கான மாடுகள் வந்து பாத்தினாக்கா 9 நாள் திருவிழாவும் 10ஆம் நாள் திருவிழா தான் இன்னைக்கு நிறைந்திருக்கும். ஆனால் இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய தகவல்கள் அப்படின்னு பாத்தினாக்கா, பிரெஞ்சு இன்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆங்கிலேய காலத்துல ஒரு தொகுப்பு ஒன்று போட்டிருக்காங்க. அதுல 10 நாட்களுக்கும் இந்த திருவிழாவானது, மாட்டு திருவிழாவானது நடந்திருக்கு என்ற பதிவு, 100 ஆண்டுகளுக்கு முன்பான பதிவு, அல்லது 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பெரியோர்களை விசாரிக்கும் பொழுது, இந்த திருவிழா ஆரம்பித்த உடனே எல்லா சாலைகள்ல இருக்கக்கூடிய தெருக்கள்லும் மாடு வந்து 100 கணக்கில் போயிட்டே இருக்குமா இந்த சந்தைக்கு அப்படின்ற பகுதி. இன்னைக்கு 90-80 வயசு இருக்கக்கூடிய பெரியவங்க வாயிலாக நான் தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கொண்டேன். அதே போல அந்த பிரெஞ்சு இன்ஸ்கிரிப்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நூல் ஆங்கிலேய காலத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு பிரெஞ்சுல இருந்து ஆங்கிலத்துல மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு நூல், அந்த நூல்லையும் அந்த மாட்டு சந்தை குறித்தான பதிவு இருக்கிறது. அந்த பதிவின்படியும் 10 நாட்களும் இந்த திருவிழாவானது இந்த ஊர்ல நடக்கிற பொழுது ஒரு ஐதீகம் கூட இருக்குதான். இந்த நான் கலாய்வுல கேட்கும் பொழுது தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தார், பேர் மறந்துட்டேன். அவர் ஒரு மாடு வாங்கறதுக்காக வராரு, வியாபாரி இல்ல, அவர் வாங்கறதுக்காக வராரு. ஏன் வாங்கறதுக்காக வரா? எனக்கு இது தீபத்துல வாங்கினாவே எங்களுக்கு அழகு நடத்துன்ற ஒரு ஐதீகம், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாங்க இந்த மாட்டை வாங்கிட்டு உடனே போயிட மாட்டோம், இந்த மாட்டை வாங்கிட்டு இந்த ஊரு மலையடி வாரத்திலேயே கட்டி வச்சிருந்து தீபத்தை பார்த்து கும்பிட்டு கழுப்புற எழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க இந்த மாட்டை ஓடிட்டே போவோம். இந்த மாடு வாங்கினாக்கா எங்க விவசாயமோ இல்ல எங்களது வாழ்க்கையிலயோ நல்ல வளம் கிடைக்கும் என்ற மக்களோட நம்பிக்கையும் இதுல ஒண்ணு அடங்கியிருக்கு. சரி சார், சரிங்க. நன்றி, நன்றி விளக்கத்தை. பேராசிரியர்கள் யாருக்கேனும் விளக்கம் கேட்க விரும்பினால் கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரேம் சார் வணக்கம். நான் அஜித் பேசுறேன். வணக்கம். வணக்கம் சார். ஒண்ணு இல்ல சார், இப்போ அவுளூர்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற பல சுற்று வட்டாரங்கள்ல முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா நிறைய மாட்டு சந்தைகள் இருக்கு, கோடிக்கணக்கில் வியாபாரம் போயிருக்கு இல்லையா? ஆனா இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு சார். இது என்ன காரணம், இல்ல இதை நம்ம மறுபடியும் மீட்டு எடுக்கணும்னா என்ன பண்ணலாம் சார்? ரொம்ப நல்ல கேள்வி அஞ்சித் சார், ரொம்ப நன்றி. நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த தகவல் நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், ஆனா நீங்க ஞாபகப்படுத்திங்க, ரொம்ப நன்றி சார். என்னன்னா 2017 அதுக்கு முன்னாடி இருந்து நான் ஒரு ஆய்வை எடுத்தேன். நான் அந்த ஆய்வுல அந்த படம் எடுக்கும்போது ஒரு 60 வருஷத்துக்கு மேல ஒரு பெரிய ஒரு தகவல் சொன்னார். அந்த 2 வருஷமா அந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டாங்க இல்லையா. அந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை போடும் பொழுது இங்க மாட்டு வியாபாரிகள் தங்களுடைய மாடுகளை விற்கக்கூடிய சூழல் வந்தது.
ஏறக்குறைய 800,000 மாடுகள் வந்து மாடுகள் வந்து இந்த நாட்டு மாடுகள், நாட்டு மாடுகள் தான் ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துவாங்க, இல்ல உழவுக்கு பயன்படுத்த முடியும், நம்ம மேய்ச்சலுக்கு பயன்படுத்த முடியும். இந்த ஜெர்சி மாடோ இல்ல வெளிநாட்டு கலப்பின மாடுகளையும் நாம எந்த விதத்துக்கும் நம்முடைய விவசாய மரபுக்கு பயன்படாது. அதோட ஜெர்சி மாடோ இல்ல கலப்பின மாடோ வெறும் பால் பால் உற்பத்தி சார்ந்த வகைக்கு மட்டும்தான் பயன்படுது. மாடு என்பது நமக்கு செல்வம் என்று சொன்ன, நாடு என்பது நமக்கு உழவுக்கு பயன்படுது, அதே போல நம்முடைய வீரத்தின் அடையாளமாக நம்ம பண்பாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கும் பயன்படுகிறது. இந்த 2 ஆண்டுகள் அந்த 2015 ஒட்டி 16ல் 2 ஆண்டுகள் இந்த ஜல்லிக்கட்டு நடத்த வேணாம்னு இந்த பீட்டா அமைப்புல தடைப்பட்டு போகுது. 800,000 மாடுகள் இங்கிருந்து கேரளாக்கு பலியாக அதாவது கறிக்காக பயன்படுத்தப்பட்டது. 800,000 மாடுகள் இங்க தேக்கப்படுகிறது. 2 ஆடுகள் ஏற்பட்ட தடையால 800,000 மாடுகள் கேரளாக்கு மட்டும் விற்பனை ஆயிருக்கு. அப்ப நாட்டு மாடுகளே அதனால் நம்முடைய கால்நடைகளை அவர்கள் புரிவைக்கிறார்கள் வெவ்வேறு வகையில் பண்பாட்டு தளத்திலும் உணர முடியும். எங்களுடைய பேராசிரியர் டாக்டர் இணைப்பில் இருந்திருக்கா ஐயா அவர்களுக்கு நன்றி. தாங்க ஐயா 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 பயணத்தில் வணக்கம் முழுமையா கேட்டேன், மிக சிறப்பாக இருக்கு. தகவல்கள் கூடல் என்பது வந்துட்டு வணிகம் சார்ந்தது என்பது உண்மைதான், ஆனா அதே நேரத்துல பெருவழிகளின் கூடல்ன்றது அதற்கான சரியான பொருள் என்பது என்னுடைய பார்வை. சரிங்கய்யா சரிங்கய்யா நன்றி 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 ஐயா. இந்த கருத்தரத்துல ஒரு கூடுதல் சிறப்பு நான் சொல்றேங்க. ஐயாவோட அரசாக இருக்கக்கூடிய 50 குழு இந்த கருத்தரங்கல கலந்துட்டு இருக்கோம். அது வந்து 50 குழு என்பராயும் 100 கன்வர்லாம் நிறைய இருக்காங்க. ஆனா இந்த கருத்தரங்கத்தை பத்தியும் ஐயாவோட 50 குழு கலந்துட்டு இருக்கோம். 50 குழுனா அவருடைய 5 மாணவர்கள் இந்த கருத்தரங்கத்துல நாங்க இடம்பெற்று இருக்கோம். ஒண்ணு எனக்கு சீனியராஜுடைய சிவகுமார் அண்ணன், எங்க சமகாலத்துல இருக்கக்கூடிய பேராசிரியர் குமசாமி, பேராசிரியர் மோகன் காந்தி, நானு, எனக்கு அடுத்து இலங்கை படித்த பேராசிரியர் சாந்தமூர்த்தி, இந்த 5 குழுவும் ஐயாவோட அந்த கீழே வந்திருக்கக்கூடிய இது கூடுதலான ஒரு கருத்தரகமா நான் இந்த கருத்துறேன். இந்த சிறப்பை நன்றிங்கய்யா, அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து உங்களால் தாங்க நன்றிங்கய்யா. மிக்க நன்றி மிக்க நன்றி. இது நாங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா. நன்றி ஐயா. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார். பண்டம் என்ற சொல் வந்து கால்நடைகளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி இருந்தீங்க. வணிக குழுக்கள் அல்லது வணிக குடும்பங்களை சார்ந்தவர்கள் தங்களுடைய பெயருக்கு பின்னால் இவ்வாறு ஏதேனும் பட்டப்பெயர்களை வைத்திருக்கிறார்களா? ஏனென்றால் சதாசிவ பண்டாத்ரயர் என்பவர் வந்து ஒரு வரலாற்று ஆசிரியராக இருக்கிறார். சோ இந்த அந்த பண்டாத்ரயர் என்ற பெயர் வந்து ஒரு வணிக குடும்பத்தின் பெயராக இருக்குமா, அல்லது இவ்வாறு ஏதாவது வணிக குடும்பங்களுக்கு சிறப்பு பெயர்கள் இருக்கா? சரி நன்றி நன்றிங்கய்யா. பண்டாரம் அப்படின்ற சொல் நமக்கு நிறைய தமிழ் இருக்குது. கல்வெட்டுல கூட அந்த பண்டாரம் என்று சொல்ல ஊர் பண்டாரம், ஆண்டி பண்டாரம், இப்படி நிறைய பண்டாரம் சார்ந்த சொல் இருக்குது. பண்டாரம் என்ன ஒண்ணும் இல்ல, கருவூலம் என்று பெயர். ஒரு பொருட்களை கோவில் சார்ந்த இடங்கள்ல ஒன்றாக குவித்திருப்பாங்க. அந்த குவித்திருக்கக்கூடிய பொருட்களை ஒரு அதிகாரி இல்ல ஒரு அலுவலர் அதை பாதுகாப்பு செய்வார். அந்த பாதுகாப்பு செய்துதான் நாம இன்னைக்கு ட்ரெஷரி என்று சொல்றோம். அதான் கருவூலம் சொல்றோம். பழங்காலத்துல அத பண்டாரம் சொல்றாங்க. ஆண்டி பண்டாரம்னா ஆண்டி சாதுக்கள் இருந்தக்கூடிய அவையில இடத்துல இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டி பண்டாரம் என்று பேரு. ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு நெல் கலைஞர், நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஆதி திருவாரணத்துல ஒரு நெல் கலைஞர் இருக்குது. அந்த நெல் கலஞ்சியத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் நியமனம், அவங்கள பண்டாரம் என்று சொல்லக்கூடிய வழக்கம் கிராமப்புறத்துல இருக்கு, நம்ம ஊர்புறத்துல இருக்கு, இந்த வரைக்கும் இருக்குது. அது ஒரு பின்னாடி அது ஒரு ஜாதி பெயரா கூட பயன்படுத்திருக்கு. ஆனா பேருக்கு பின்னொட்டாக நிறைய இடங்கள்ல நிறைய தமிழர்கள் பயன்படுத்திருக்காங்க இந்த பண்டாரம் என்று சொல்ல. நன்றிங்கய்யா. ஐயா நன்றி. இன்னொரு சிறு விளக்கம், வணிக குடும்பங்களுக்கு இந்த பெயர்கள் சூட்டப்பட்டதா அப்படின்றதான். வணிக பொருட்களை பாதுகாக்கக்கூடிய அந்த காலத்து ட்ரெஷரி அதாவது கருவூலம் சொன்னாக்கா ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் இல்ல விளைபொருட்களை பாதுகாக்கிற இடம் தான் கோவில்.
இப்ப கோயில் என்பது நாம வெறும் வழிபாட்டு கூறிதான் நினைச்சிருக்கோம், ஆனா பழங்காலத்துல அப்படி கிடையாது. கோயில் என்பது பல்வேறு குழுக்களால் பல்வேறு இன மக்களின் வாழ்வாதாரமாக இருந்தது. அவருடைய பொருட்களை ஒரே இடத்தில் வைத்து பாதுகாக்கக்கூடிய இடமா இருந்தது. அப்படி பாதுகாக்கக்கூடிய இடமாகத்தான் இந்த பண்டாரம் அப்படின்ற ஒரு இடம் அமைந்தது. அதுதான் நம்ம கருவூலம் சொல்றோம். அதை பாதுகாக்க அதிகாரி தான் பண்டாரம் என்று சொல்லக்கூடியதா இருக்குது. நன்றிங்க ஐயா. நன்றி. யாரேனும் ஐயாவிடம் விளக்கம் கேட்க விரும்பினால் கேட்கலாம். இறுதியாக பேராசிரியர் முனைவர் சையத் அம்ஜித் அவர்கள் நன்றியுரை கூறுவார். அனைவருக்கும் வணக்கம். இது நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு தருணம். ஏன்னா வந்து பிரேம்குமார் சாரும் நானும் கிட்டத்தட்ட 13 வருஷமாக பழக்கம், ரொம்ப நெருங்கி பழகிய தருணங்கள்லாம் கூட இருக்கு. அதை மீண்டும் நினைவு கூற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திய வரலாற்றுத்துறை தலைவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 10 நாள் மாநில அளவில் கருத்துறாங்கல்ல, இது வந்து 9வது நாள். சார் கேக்குங்களா, 19வது நாள் அமர்வு ரொம்ப சிறப்பா நிறைவேறிந்தது. அதனால அவருக்கு சிறப்பாக உரையாற்றிய நண்பர் பிரேம்குமார் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் பல பேராசிரியர்கள் வேற கல்லூரியிலிருந்து குறிப்பாக முனைவர் ஜிஎன் ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கும் இரு சுயேட்சை பேராசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமர்வு ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. அதுக்கான உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கேக்குதுங்களா சார் கேக்குதுங்களா?